வெல்கம் டு தி வீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க டிவி யூனிட்டை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிவி யூனிட் பார்த்திங்கன்னா அப்படியே எங்கள் மெயின் டோருக்கு பக்கத்திலே வந்துடும்ங்க டோர் ஓப்பன் பண்ண உடனே டிவி யூனிட் வந்து சைடில் வந்துடும் இப்போது இதில் வந்து மேலே வந்து ரெண்டு செல்ஃப் வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி வச்சுருக்கேன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் மேல் செல்ஃபில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வச்சுருக்கேன் அது பக்கத்தில் ஒரு பேரட் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி ஒரு மரத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அது நான் வச்சிருக்கேன் பக்கத்தில் வந்து ஒரு லக்ஷ்மி ஃபோட்டோ வந்து வச்சுருக்கோம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் செலை வந்து வச்சுருக்கோம் அது சைடில் ரெண்டு பக்கமும் ஒரு கேண்டல் ஹோல்டர் வச்சுருக்கேன் அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கேண்டல் வந்து நான் போட்டிருக்கேன் பின்னாடி ஆன் பண்ணோம்னா அது சுவிட்ச் ஆன் பட்டன் இருக்குது ஆன் பண்ணோம்னா அழகாட்டு லைட் எரியும் நைட்டு போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுருக்கோம் வீட்டில் சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சுருக்கோம் இது ஒரு பிள்ளையார் இது இங்கே பார்த்தீங்கன்னா சா வந்து சாய்பாபாவும் புத்தர் சிலையும் வச்சுருக்கோம் ரெண்டும் ஒரே கலரில் மேட்ச் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இன்னொரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ரெண்டு எட்ஜிலையும் நான் இது மாதிரி வச்சுருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாவது செல்ஃப் வந்து வந்துடும் நமக்கு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் குட்டி குட்டியாக ஒரு இருக்கிற சிலைகள் வச்சுருக்கேன் அழகாக இருக்கும் இந்த பொம்மையெல்லாம் பார்க்க அது வந்து புத்தர் ஃபேஸு இது பார்த்தீங்கன்னா பெருமாள் இது இது வீடு குடி போனப்போ கிஃப்டாக வந்தது இந்த புத்தர் செல்லை பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டரில் வாங்கினது அது பக்கத்தில் இருக்க கேண்டில் ஹோல்டரும் அதோட செட்டு தான் இது நான் அது ஆறு பீஸ் வந்துச்சு இது வந்து பிள்ளையார் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன குட்டி குட்டி டால்ஸ்லாம் வச்சுருக்கோம் இது ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோ வருது அது என்னோடய ஹஸ்பண்ட் அது அவ்வளோதாங்க இந்த எட்ஜிலையும் அதே மாதிரி செடி வச்சுருக்கேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிவி இது வந்துடும் அது பக்கத்தில் எந்த செல்ஃபும் நாங்கள் வைக்கல ப்ளைனாக விட்டாச்சு டிவிக்கு கீழே வந்து ஸ்பீக்கர் வந்துடும் அதோட ஹூஃபர் வந்து அந்த கீழேயே வந்துடும் இந்த இந்த இடத்துல இந்த ஸ்டே இது செல்ஃபில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ரோஸ் மாதிரி இருக்க செடி வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் இருக்குது இது வந்து இந்த ஸ்மோக்கி ஃபால்ஸ் மாதிரி ஒரு இது இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது இந்த பக்கம் இந்த கார்னரில் என்ன இருக்குன்னா ரிமோட் ஹோல்டர் வந்து வுட்டில் இருக்கிறத வந்து வச்சுருக்கோம் அதில் வந்து மூணு ரிமோட்டும் அதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பக்கு டாக் வச்சுருக்கோம் அவ்வளோதாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹூஃபரோட ப்ளேஸ் இது ஊஃபர் வச்ச போக மீதி இடம் இருந்ததுனால அதில் வந்து பேகும் ஹெல்மெட்டும் நான் வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கிற இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்விட்ச் போர்டு யூனிட் வந்துடும் இது வந்து ஹேர் டிஃப்யூசர் ஹோம் சென்டரில் தான் வாங்கினது ஃபோனு லேண்ட்லைனு அப்புறம் டிடிஹெச் இது வச்சுருக்கோம் இது வந்து என் பையனோட ஃபோட்டோ இது நானும் என் ஹஸ்பண்டும் இது என் ஹஸ்பண்டும் என் பையனும் இருக்க ஃபோட்டோ அது மாதிரி இந்த இடத்துல ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்கோம் இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா கீ ஹோல்டர்ஸ்லாம் இருக்குது எல்லா கீஸும் அதில் வச்சுருக்கோம் ஒரு வந்து ஒரு டார்ச் லைட் இருக்குது எமர்ஜென்சிக்காக அங்கே வந்து சானிடைசர் வச்சுருக்கேன் இதுக்கு கீழேயே வந்து ஒரு டிராயர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கடைக்கு போகிறதுக்கு தேவையான ஸ்டப்ஸ்லாம் இதில் இருக்குது லைக் பேகு பர்ஸு கூலர்ஸு அந்த ஹேர் டிஃப்யூசரோட சென்ட்டு அப்புறமா அந்த பேக்கில் வந்து எல்லா பில்ஸும் அதில் நான் வந்து வாங்கினதாக அப்படியே வச்சுருவேன் அதில் பெண்ணு இதெல்லாம் எமர்ஜென்சிக்காக அதில் இருக்கும் இந்த செல்ஃப்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணாடி டோர் வச்ச ஒரு கேபினட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து எதுவும் நாங்கள் பெருசாக வைக்கல லேப்டாப் பேகும் என்னோடய ஹெல்மெட்டும் இருக்குது எக்ஸ்ட்ரா வால் கிளாக் ஒன்று இருக்குது அவ்வளோதான் இந்த இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம் இது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா மூணுமே வந்து ஷூ ரேக் மாதிரி நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் ஏன்னா இங்கே வைக்கிறதுக்கு இடம் கிடையாது அதனால இந்த இடத்துல வந்து ஸ்லிப்பர் ஷூ அது மாதிரி வச்சுக்கிறதுக்காக ட்ராயர் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது நீட்டாக இருக்க வெளியில் அசிங்கமாக தெரியாமல் இதுதான் என் டிவி யூனிட்டோட ஃபுல் வியூ மேலே பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை டிசைனில் இருக்கிற பெல் மாதிரி மாட்டியிருக்கோம் இது ரெண்டு பக்கமும் ஃபேன் போடும்போது நடுப்புற வந்து இந்த காற்றுல வந்து ஆடும் ஒரு மெலோடி சவுண்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்